சென்னையில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மோசமான வானிலை நிலவியதால் சென்னை விமான நிலையத்தில் 8 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் பறந்தபடி வட்டமடித்தன. லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், திருச்சியில் இருந்து வந்த விமானங்களும் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து பின்னர் தரையிறங்கின. சென்னையில் இருந்து செல்ல வேண்டிய 12 விமானங்கள் 30 நிமிடம் முதல் 3 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தீபாவளி பண்டிகைக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்ல நவம்பர் 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய 2 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நவம்பர் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில்களில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. நவம்பர் 10ஆம் தேதி பயணம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் அனைத்து டிக்கெட்டுகளும் 2 நிமிடத்திற்குள்ளாக விற்று தீர்ந்தன. மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களிலும் 10 நிமிடத்திற்குள் டிக்கெட்டுகள் விற்று நவம்பர் 11ஆம் தேதி பயணத்திற்கு நாளை காலை முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ள ரயில்வே நிர்வாகம், சிறப்பு ரயில் மற்றும் சிறப்பு ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது.